செய்திகள் தொடர்கின்றன. பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 3000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 20 கோடி ரூபாய்க்கும் மேல் மானிய உதவி பெற்று பயனடைந்துள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 1400-க்கும் மேற்பட்டோர் சொட்டு நீர், தெளிப்பு நீர் மற்றும் மழை தூவான் பாசன முறைகளுக்காக 7 கோடி ரூபாய்க்கும் மேல் மானிய உதவி பெற்று பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்து அதிக மகசூல் பெற்று வருகின்றனர். ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம், தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் போன்ற திட்டங்களும் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பதாகவும், இதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் பயனாளிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாடி வந்து தண்ணி கம்மியாக தான் பாஞ்சிருந்துச்சு. இப்போ பிரதமர் மந்திரி இதில் வந்து சொட்டு நீர் போட்டு கொடுக்க சொல்லி கேட்டதுனால ஏடி விவசாய ஆஃபீஸ் வந்து சொன்னதுனால சொட்டு நீர் ஒரு 2-3 ஏக்கருக்கு சொட்டு நீர் போட்டிருக்கான். சொட்டு நீர் போட்டனால இப்போ எனக்கு 7-8 ஏக்கர் தண்ணி பாயுது. சொட்டு நீர் போட்ட திட்டத்தினால மகசூல் நல்லபடியாக இருக்கனால இப்போ நான் பிரதமர் மந்திரி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசாங்கத்தினுடைய இன்சூரன்ஸ் இது பண்ணியிருந்தான், அதாவது கடலை 2 ஏக்கர் போட்டிருந்தான், சோளம் 3 ஏக்கர் போட்டிருந்தான். இதில் வந்து எனக்கு இன்சூரன்ஸ் வந்து 92,000 கிடைச்சிது. இது வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இந்த இன்சூரன்ஸ் பண்ணதுனால. இந்த பிரதமர் நுண்ணுயிர் பாசன திட்டத்தில் 100% மானியம் கொடுத்ததுனால நான் பயனடைஞ்சிட்டு இருக்கேன். நிலம் வந்து 4 ஏக்கர் இருக்குது. இந்த பாசன திட்டம் வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் 1 ஏக்கரில் தான் சாகுபடி பண்ண முடியும். மீதி 3 ஏக்கருக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறையாக இருந்தது. பிரதமரின் சொட்டு நீர் பாசனம் கொடுத்தனால இப்போ வந்து 4 ஏக்கருமே முழுசமாக என்னால் விவசாயம் பண்ண முடியுது. நான் ஏற்கனவே இப்போ இருந்த 4 ஏக்கரில் 1 ஏக்கரில் உளுந்தும், 1 ஏக்கரை தூர மீதி மஞ்சள் போட்டிருக்கேன். எங்கள் ஏரியா இப்போ வந்து ரொம்ப வறட்சியான ஏரியா. பாசன திட்டம் வந்ததுனால நாங்கள் குறைஞ்ச தண்ணியிலேயே அதிக விவசாயம் பண்ணி நல்ல மகசூல் எடுத்துகிட்ருக்கோம். இந்த வாய்ப்பை கொடுத்த மாண்புமிகு பிரதமர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.